அகரத்தின் அன்பு வணக்கங்கள் பெரும்பாலான இந்துக்கள் இந்து மத நூல்கள் மற்றும் புராண கதைகளை படிப்பவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழ வாய்ப்பிருக்கிறது அது என்னவென்றால் அசுரர்கள் மற்றும் ராட்சசர்கள் யார் இவர்கள் இருவரும் ஒருவர்தானா தானா இவர்களுக்குள் உள்ள வித்தியாசம் என்ன என்ற கேள்வி நம் மனதில் எழுந்திருக்கும் இதனை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பல அறிஞர்களும் ஆன்மீகவாதிகளும் அசுரனும் ராட்சசனும் ஒன்றல்ல என்று நம்புகிறார்கள் அவர்கள் இருவரும் வேறுபட்டவர்கள் அவர்களின் முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் அசுரர்கள் பூமிக்கடியில் இருப்பதாக நம்பப்படும் பாதாள லோகத்தில் வசிப்பவர்கள் அதே நேரம் ராட்சசர்கள் பூமியின் மேல் வாழ்கின்றவர்கள் அடுத்ததாக அசுரர்களுக்கு தேவர்கள்தான் எதிரிகள் ஆனால் ராட்சசர்களுக்கு மனிதர்கள் மற்றும் துறவிகள் எதிரிகள் ராட்சசர்கள் காடுகளின் பாதுகாவலர்களாக இருப்பவர்கள் அதாவது காடுகளை அழிக்கவும் மரங்களை வெட்டவும் இயற்கையை சுரண்டவும் செய்கின்ற மனிதர்களுடன் சண்டையிட்டு வனங்களை காப்பவர்கள் இந்த ராட்சசர்கள் என்று சில ஆன்மீகவாதிகள் கருதுகின்றனர் ராட்சசர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான போர் என்பது காட்டில் மட்டுமே நடைபெறுகின்றன என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தங்கள் இடத்தை அதாவது ராட்சசர்கள் வசிக்கும் வனத்தை யாராவது ஒரு மனிதர்கள் ஆக்கிரமித்தால் அவர்களை எதிர்த்தே ராட்சசர்கள் போர் புரிகின்றனர் உதாரணமாக தாடகை சூர்பனகை கும்பகர்ணன் எடும்பன் கடோத்கஜன் போன்றவர்கள் ஆவார்கள் இராமாயணம் மற்றும் மகாபாரதங்களில் ராட்சசர்கள் தாங்கள் வசிக்கும் வனத்தை பாதுகாக்கவே சண்டையில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல எல்லா ராட்சசர்களும் தீய குணம் கொண்டவர்கள் அல்ல மகாபாரதத்தில் வரும் கடோத்கஜன் போல மனிதர்கள் ராட்சசர்களின் உதவியை பெற்றதற்கு வேதங்களில் பல நிகழ்வுகள் உள்ளன மற்றொரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் பெரும்பான்மையான ராட்சசர்கள் சாபத்தின் காரணமாகவே ராட்சசன் உருவத்தை பெற்றனர் மற்றும் அவர்கள் விஷ்ணுவின் அவதாரத்தின் போது கொல்லப்படும் போது சாபத்திலிருந்து விடுபடுகின்றனர் அசுரர்கள் என்பவர்கள் எப்பொழுதும் இந்திரனையும் மற்ற தேவர்களையும் சொர்க்கத்திலிருந்து இறக்குவதற்காகவும் இந்திர பதவியை பெறுவதற்காகவும் போரில் ஈடுபடுவார்கள் பெரும்பாலான அசுரர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தோற்றம் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளையும் கொண்டுள்ளனர் அசுரர்கள் மும்மூர்த்திகளை குறிப்பாக பிரம்மனை நோக்கி கடுமையாக தவம் இருந்து இது போன்ற சக்திகளை பெறுகிறார்கள் பிரம்மன் விஷ்ணு சிவனிடம் கடும் தவம் இருந்து பல வரங்களை பெறும் அசுரர்கள் பிறகு அந்த வரத்தை வைத்து கொண்டு தேவர்களுடன் சண்டையில் ஈடுபடுவார்கள் அந்த வேளையில் இந்த அசுரர்களை அளிப்பதற்காக விஷ்ணு சிவன் சக்தி ஆகியோர்களுக்கும் தேவர்கள் உதவி செய்வார்கள் அசுரர்கள் விஷ்ணு சிவன் மற்றும் பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளையே எதிர்த்து நிற்பார்கள் அதேபோல எல்லா அசுரர்களும் கெட்டவர்கள் என்று சொல்லிவிட முடியாது அசுரர்களில் ஒரு சில அசுரர்கள் நல்லவர்களாகவும் இருந்துள்ளனர் உதாரணமாக மகாபலி சக்கரவர்த்தியை கூறலாம் இதுவே அசுரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் உள்ள வித்தியாசமாகும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி